ஹலோ வியூவர்ஸ், கிச்சன் டிப்ஸ். சாம்பார்லாம் செய்து நம்ம சாப்பிடும் பொழுது வாயு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வாயு தொல்லை வராமல் இருக்கிறதுக்கு பருப்பு வேக போட்டு அந்த பருப்பில் வெந்து வரும்போது வரும் நுரையை எடுத்து போட்டுருங்க. அந்த நுரையை எடுத்து போட்டுக்கிறது தான் உங்களுக்கு அந்த சாம்பார் செய்ய. அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற காய் என்னென்ன போடணுமோ போட்டு பருப்பை வேக வச்சுங்க. இந்த நுரையை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா வாயு தொல்லை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நுரையை மட்டும் அப்படி எடுத்துடணும். அந்த நுரையெல்லாம் எடுத்த பிறகு பெருங்காயத்தூள் தேயும்போது கண்டிப்பாக வெந்தயம் யூஸ் பண்ணுங்கள். சாம்பார் ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். சீரகம், சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி. மஞ்சத்தூள் வந்து காய் வேகும்போது போட்டுக்கலாம், இல்லைன்னா மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சா இந்த குக்கர் அப்படியே மஞ்சள் கலராகவே இருக்குது. மஞ்சள் வந்துடுது, பாத்திரமே மஞ்சளாக எடுத்து. அதனால் காய் வேக போடும்போது நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுடலாம். வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம காய் வேக விடுவோம். கடுகு, வெந்தயம்,